மாவட்டம் முழுவதும் ஒன்றுபட்ட கீழத்தஞ்சம் முழுவதும் விவசாய தொழிலாளர்கள் தங்களுக்கு அரைப்படி கூலி உயர்வு வேண்டும் என்று ஒரு மகத்தான வேலைநிறுத்த போராட்டத்தை துவக்கினார்கள். ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் கீழத்தஞ்சையில் இன்று திருவாரூர் ஆகிய இரண்டு மாவட்டமாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டம் முழுவதும் விவசாய தொழிலாளர்கள் கூலி உயர்வு போராட்டம் நடைபெறுகிற போது அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காக நசுக்குவதற்காக நிலை சார்ந்தார்கள் ஒன்று சேர்ந்து நெல் உற்பத்தியாளர்கள் சங்கம் என்பதை துவங்கி மாவட்டம் முழுவதும் தொழிலாளர்கள் மீது போராடக்கூடிய கம்யூனிஸ்ட் மீது அடக்குமுறையை ஏவிவிட்டார்கள். சிக்கல் பக்கரி கொலை செய்யப்பட்டார், கே கே ராமச்சந்திரன் கொலை செய்யப்பட்டார், இந்த மாவட்டமே ரணகலமாக இருந்தது. விவசாயிகள் போராட்டத்தை விவசாய தொழிலாளர் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக தனியாக கிசான் போலீஸ் என்ற ஒரு பிரிவையே அன்றைய மாநில அரசு உருவாக்கியது. போராட்டம் வீறு கொண்டு தொடர்கிற போது, போராட்டம் உறுதியாக தொடர்கிற போது உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த நிலைச்சு வந்தார் கோபாலகிருஷ்ண நாயுடு இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காக திட்டமிட்டார். சிக்கல் பக்கரியை படுகொலை செய்த போது போராட்டத்தை ஒடுக்க முடியவில்லை, கே கே ராமச்சந்திரன் படுகொலை செய்த போது போராட்டத்தை அவர்கள் சீர்குலைக்க முடியவில்லை. அதற்கு பிறகு 68 டிசம்பர் மாதம் 25 தேதி நிலச்சொந்தர் கோபாலகிருஷ்ணாடி தலைமையில் குண்டர்கள் இந்த கிராமத்திற்குள்ளே வந்தார்கள், கிராமத்தை சுற்றுவளைத்து தாக்குகிறார்கள், சில வீடுகளை குடிசைகளுக்கு தீ வைத்து கொளுத்தினார்கள். எதிர்பாராத விதமாக இந்த சம்பவம் நடைபெறவில்லை, உங்களுக்கு தெரியாதல்ல. டிசம்பர் 25 தேதி இத்தகைய கோர சம்பவம் நடைபெறுவதற்கு முன்னதாகவே சில வாரங்களுக்கு முன்னதாக உங்களுக்கு தெரியாத நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன், நாகை கட்சியினுடைய நாகை வட்ட செயலாளர் மறைந்த அருமை தோழர் வி மீனாட்சிந்திரம் அவர்கள் நாகை வட்டச்சலாண்ட அடிப்படையில் அன்றைய முதல்வர் கடிதம் எழுதினார். என்ன எழுதினார்? மாவட்டம் முழுவதும் விவசாய தொழிலாளர்கள் போராடி வருகிறார்கள், கூலி உயர்வுக்காக போராடுகிறார்கள், போராடக்கூடிய தொழிலாளர் சங்கத்தோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனை தீர்ப்பதற்கு பதிலாக போராட்டத்தை ஒடுக்கவர்க்கு நிலை சார்ந்தார்கள் முற்பட்டு வருகிறார்கள், உற்பத்தியாளர் சங்கம் முயற்சித்து வருகிறது, போராட்டத்தை ஒடுக்க முடியாத நில உற்பத்தியாளர் சங்கத்தை சார்ந்தவர்கள் இங்கே தலித் மக்கள் வசிக்கக்கூடிய விவசாய தொழிலாளர் வசிக்கக்கூடிய அந்த வீடுகளுக்கு தீயிட்டு கொடுத்ததற்கு திட்டமிட்டு வருகிறார் என்பதை சில வாரங்களுக்கு முன்னதாக மறைந்த வி மீனாட்சி அவர்கள் அந்த முதல்வர் கடிதம் எழுதினார். தோழர்களே, கோர சம்பவம் நடந்து முடிந்த பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் பி ராமூர்த்தி அவர்கள் ஏன் அரசு தலையிடவர் சொல்கிற போது கடிதம் தாமதமாக கிடைத்தாக ஒரு சால்சாப்பை தவறான கருத்தை அந்த முதல்வர்கள் சொன்னார்கள். முன்னெச்சரிக்கையாக கடிதம் எழுதிய போது கடிதம் எழுத பிறகு மாநில தலைவரை தலையிடவில்லை. ஆனால் 68 டிசம்பர் 25 தேதி இங்கே நிலை சார்ந்த குண்டர்கள் ஆயுதங்களோடு கிராமத்திற்குள் இணைந்த போது அவர்களுக்கு ஆதரவாக போலீஸ் வேன் வந்தது, வீடு வீடாக தாக்கினார்கள், சில வீடுகளுக்கு தீயிட்டு கொளுத்தினார்கள். விவசாய தொழிலாளர்கள் தலித் மக்கள் செய்வதென்று அறியாமல் அவர்கள் தப்பிப்பதற்காக என்று நினைச்சு நமக்கு இருக்கிறதே அந்த இடத்தில் ராமையாவினுடைய குடிசைக்கு உள்ளே நுழைகிறார்கள். அந்த குடிசைக்கு வெளியில் தாளிட்டு நிலைச்சுவாந்தார்கள் குண்டர்கள் நிலைச்சுவாந்தார்களும் சேர்ந்து அங்கே 44 கண்மணிகள், குழந்தைகள்,
வயதானவர்கள் ஆண்கள் பெண்கள் உள்ளிட்டு உயிரோடு 44 அந்த தலித் மக்களை உயிரோடு கொளுத்தினார்கள். 48 ஆண்டுகளுக்கு முன்னதாக 68 டிசம்பர் 25 நாள் அங்கே அந்த குடிசை தீப்பற்றி எரிகிற போது தான் இறந்தாலும் பரவாயில்லை, தான் சாக போகிறோம், தன்னுடைய குழந்தை பாதுகாப்பதற்காக அந்த குடிசை எரிந்து அங்கே குடிசை எரிகிற போது அந்த குடிசை அந்த குழந்தையை வெளியே தூக்கி எறிந்தால் ஒரு தாய் தான் பெற்றெடுத்து குழந்தையை பாதுகாப்பதற்காக. ஆனால் அந்த மனித மிருகங்கள் நிலைச்சார்ந்த குண்டர்கள் அந்த குழந்தையை மீண்டும் தீயிலே தூக்கி எறிகிறார்கள். அப்படிப்பட்ட கோர சம்பவம் என்பது 68 டிசம்பர் 25 இதே இடத்திலே ராமையான் குடி சொல்லக்கூடிய அந்த குடிசையில் நடந்தது. ஆனால் நிலைச்சு வந்த கிராமத்திற்கு வந்தபோது நிலைச்ச குண்டர்கள் வந்தபோது விவசாய தொழிலாளிகளை பாசி கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களை அழைத்து நீங்க அரைப்படி கூலி கேட்கிறீங்க, அரைப்படி அல்ல, நீங்கள் கேட்கக்கூடிய கூலியை நான் உயர்த்தி தருகிறோம், உங்கள் கோரிக்கை ஏற்கிறோம், ஆனால் ஒரு நிபந்தனை, நீங்க பறந்து கொண்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொடி, பறந்து கொடுக்க செங்கொடி, அந்த செங்கொடியை இறக்கிவிட்டால் உங்கள் கோரிக்கையை ஏற்கிறோம் என்று நிலைச்சார்ந்தார் குண்டர்கள் நமது தோழர்களை தலித் மக்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர்களை கேட்டபோது நமது தோழர்கள் சொன்னார்கள், தலித் மக்கள் சொன்னார்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த வெண்மணி கிராமத்தை தோழர்கள் சொன்னார்கள், ஆண்டாண்டு காலமாக நீடித்த தீண்டாமை கொடுமைக்கு தீண்டாமை கொடுமையுடைய முதுகெலும்பை ஒடித்த கொடி இந்த செங்கொடி, தீண்டாமைகளை ஒழித்த கொடி இந்த செங்கொடி, எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்லை, செங்கொடி இறக்குவதென்ற பேச்சுக்கு இடமில்லைஎன்று உறுதியாக நின்றார்கள் அந்த வீர விண்மை தியாகிகள். ஆண்டுதோறும் டிசம்பர் 25 அன்று அந்த வெண்மணி தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற போது அவர்கள் நினைவாக இங்கே கூடுகிற போது தோழர்களே, விவசாய தொழிலாளர்கள் நலன்களை மட்டுமல்ல, விவசாயிகளை மட்டுமல்ல, விவசாயத்தை மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் நலன்களை பாதுகாப்பதற்காக, உழைப்பாளிகளை பாதுகாப்பதற்காக, மிச்ச சொத்தம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தீண்டாமைகளை ஒழிப்பதற்காக சபதம் ஏற்கக்கூடிய நாளாகத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த வெண்மணி வீர வெண்மணி தியாகி தினத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறோம். இத்தகைய தினத்தை அனுஷ்டிக்கிற போது சபதம் ஏற்கிற போது விவசாயிகளுக்கு ஆதரவாக, விவசாய தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நாங்களும் இருக்கிறோம் என்று எடுத்துக்காட்டுவதற்காக மகத்தான ஒரு நினைவுச்சின்னம் என்பது எழுப்பப்பட்டிருக்கிறது. அடுத்து சில காலத்தில் நினைவுச்சின்னம் என்பது முழுமை பெற உள்ளது. இப்பொழுது 48வது ஆண்டு 49 அடுத்து 2 ஆண்டுகளில் வீரவன்மை தியாகிகளுடைய 90 வருகிற போது தமிழ்நாடு முழுவதும் அந்த பொன்னுழா கொண்டாடுகிற போது தமிழகத்திலே இந்த வெண்மணி வீர தியாகிகள் நினைவாக தமிழ்நாடு முழுவதற்கக்கூடிய மகத்தான உழைப்பாளி மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மகத்தான இயக்கமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மலரும் வளரும் என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே உழைப்பாளி மக்களை பாதுகாப்பதற்க சபதம் ஏற்க வேண்டும் என்று கேட்கிற போது நிகழ்ச்சி தலைமையேற்றதை முருகினவர்கள் அவருடைய தலைமையில் சில விஷயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இன்று என்ன பிரச்சனை, எத்தகைய பிரச்சனை விவசாயிகள் சந்தித்து வருகிறார்கள், விவசாயத்தை எத்தனை பிரச்சனை சந்தித்து வருகிறார்கள், தொழில் உங்களுக்கெல்லாம் தெரியாதல்ல. ஆண்டுதோறும் வெண்மணி இந்த வீரவன்மை தியாகிகளுக்கு நாம் அஞ்சலி செலுத்த வருகிற போது சகதியா இருக்கும், பயிர்கள் இருக்கும், மார்க்கெட் போற ஜனங்களா இருப்பாங்க. இது நாகை மாவட்டம் மட்டுமல்ல, திருவாரூர் மாவட்டம் மட்டுமல்ல, இந்த டெல்டா பிரதேசமே சம்பா சாகுபடி என்பது அங்கே அதை பார்ப்பதற்கே நமக்கு நல்லா இருக்கும். ஆனால் இந்த நடப்பாண்டில் உங்களுக்கு தெரியாதல்ல,
குருவை சாகுபடி முற்றாக போய்த்து விட்டது. குருவை சாகுபடியே நடக்கல. சம்பா சாகுபடி என்று வருகிற போது ஒரு புறத்திலே பருவமழை பெய்த காரணத்தினால் கர்நாடக அரசு நடுவுமிட தீர்ப்பின் அடிப்படையில் தமிழகத்திற்கு போது தேவையான தண்ணீர் திறந்து விடாத காரணத்தினால் சம்பா சாகுபடி நடக்கல. ஆனால் இந்த டெல்டா பகுதியில் ஒரு மூன்றில் ஒரு பகுதி நிலங்களில் விவசாயிகள் நேரடி நாற்று விட்டு நடவிட முடியாத போது நேரடியாக தெளிப்பென்று ஒரு மூன்று ஒரு பகுதி விவசாயிகள் சம்பா சாகுபடி செஞ்சாங்க. ஆனால் தண்ணீர் கிடைக்காத காரணத்தினால் பருவமழை பொய்த்த காரணத்தினால் அந்த தெளிப்பென்பது சம்பா பயிர் என்பது அங்கே முளைத்து கருகுகிற போது அதை வயலுக்கு சென்று பார்க்கக்கூடிய விவசாயிகள் சிலர் தற்கொலை செய்து கொண்டார்கள், சிலர் அதிர்ச்சற்று மாரடைப்பால் இறந்திருக்கிறார்கள். நேற்று வந்த தகவலின் அடிப்படையில் இதுவரையில் நாகை, தஞ்சை, திருவாரூர் மட்டுமல்ல வேறு சில மாவட்டங்களிலும் வறட்சியால் அதிர்ச்சியற்றி மாரடைப்பால் இருந்த விவசாயிகள், தற்கொலை செய்த விவசாயிகள் 40 என்ற எண்ணிக்கை எட்டியிருக்கிறது. கவலையோடு பார்க்க வேண்டிய பிரச்சனை, ஒரு சோகமிகுந்த பிரச்சனை. விவசாயிகள் தமிழகத்திலே நாடு விடுதலை அடைந்த பிறகு பல நெருக்கடி சந்தித்திருக்கிறோம், வறட்சியை சந்தித்திருக்கிறோம். ஆனால் என்றும் காணாத, வரலாறு கண்டிராத அளவுக்கு டெல்டா பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் எல்லா பெரும்பான்மையர் மாவட்டங்கள் கடுமையாக வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வறட்சியால் பாதிக்கப்பட்டு 40 விவசாயிகள் இறந்திருக்கிறார்கள். கால்நடைகளுக்கு தீவிரம் கிடையாது, அடிமாட்டு விலைக்கு கால்நடை விற்பனையாகி வருகிறது. விவசாயம் கிடையாது, விவசாயம் பொய்த்து விட்டது. அங்கே குறுவை சாகுபடி இல்லை, சம்பா சாகுபடி கருகின்ற போது விவசாய தொழிலுக்கு வேலை இல்லாமல் விவசாய தொழில் வாழ்க்கையில் எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. இத்தகைய சூழலில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மாநில சேர்க்கை கூடுகிற போது இங்கே தமிழ்நாடு பெரும்பாலும் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற போது மாநில அரசாங்கம் உடனடியாக வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக அறிவித்து இறந்த விவசாய குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணமாக அளிக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம். சாகுபடி பொய்த்திருக்கிறது, சாகுபடி செய்ய முடியவில்லை. ஒரு ஏக்கர் நிலத்திற்கு மாநில அரசு 25,000 ரூபாய் நட்டீடாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இறந்த விவசாயிகளுக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், ஒரு ஏக்கர் சாகுபடி நெல் சாகுபடி செய்ய முடியாது பொய்த்திருக்கக்கூடிய அந்த ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நட்டீடும் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய விவசாயம் இல்லையென்றால் வாழ்க்கை கிடையாது. விவசாயம் எதிர்காலம் கிடையாது. நம்பி இருக்கக்கூடிய விவசாயத்தின் குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு 10,000 ரூபாய் நட்டீடாக வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயற்குழு சார்பில் மாநில அரசாங்கத்தை வற்புறுத்தி நாம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். ஆனால் மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அது செவிடங்காதல ஊதின சங்கு மாதிரி. இதை பற்றி விவாதித்தார்களா? இதை பற்றி கவலைப்பட்டார்களா? இதை பற்றி ஏதாவது தீர்மானம் நிறைவேற்றினார்களா? இதை பற்றி கருத்தரித்தவர்களா? நண்பர்களே, அமைச்சர் ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு புதிதாக முதலமைச்சர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஓனா பன்னீர்செல்வம், உங்களுக்கு தெரியாதல்ல, அவர் பொறுப்பேற்ற பிறகு ஓனா பன்னீர்செல்வம் முதலமைச்சர் மட்டும் மற்ற அமைச்சர்கள் எல்லாம் தங்களுடைய பதவியை பாதுகாப்பதற்கு பரபரப்பாக அலைந்து வருகிறார்கள், புதிய பதவி பெறுவதற்காக முயற்சித்து வருகிறார்கள். உங்களுக்கு தெரியாத ரெண்டு நாள் பார்த்தாரு அந்த ஆளுங்கட்சியை சார்ந்த பத்திரிகை தொடர்பு ரெண்டு பேர் உங்களுக்கு தெரியும். ஒரு அம்மா பேர் என்ன சரஸ்வதி, இன்னொருத்தர் பேரு பொன்னைய. முதல்ல பொன்னைய அறிக்கை விட்டாரு. அம்மா சசிகலா தான் அம்மாவுக்கு அடுத்து சின்னம்மா, அவர் தான் பொறுப்பேற்கும் பொதுச்சேரம் வரணும்னு. அடுத்து அங்கே நாடாளு உறுப்பினராக துணைசபா இருக்கக்கூடிய தம்பிதுரை அவர் அறிக்கை விட்டாரு, அவங்க தான் வரணும். செங்கோட்டை அவர் அறிக்கை விட்டாரு. அதற்கு பிறகு ஓனா பன்னீர்செல்வம் முதலமைச்சர் அறிக்கை விட்டாரு. சசிகலா சின்னம்மாவை ஏற்காதவன் அதிமுக தொண்டனே கிடையாதுன்னு ஒரே போடா போட்டார். அவர் முதலமைச்சர் பொறுப்பேற்று 2 முறை 3 முறை அமைச்சரவை கூடியிருக்கிறார். நான் முதலமைச்சர் கேட்க விரும்புகிறேன், அமைச்சரவை கூடுகிற போது வேறு சில முடிவுகள் எடுத்தீங்க, ஆனால் வறட்சியை பற்றி விவாதித்தீர்களா? விவசாய தற்கொலையை பற்றி பேசினீர்களா?
வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத்தை பற்றி பேசினீர்களா? நாகை, தஞ்சை, திருவாரூர் மட்டும் தமிழ்நாடு கூட வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அதை பற்றி பேசல? ஏன் அதை பற்றி வாய் திறக்கல? அது மட்டும் சென்னை, காஞ்சிபுரம் மூன்று மாவட்டங்கள் வார்தா புயலால் பாதிக்கப்பட்ட போது அந்த பாதிக்கப்பட்டது நிவாரணம் கேட்பதற்காக மாநில முதலமைச்சர் டெல்லிக்கு போனார், பிரதமரை சந்திச்சார், பெரிய மனு கொடுத்து 22,000 கோடி ரூபாய் அந்த வார்தா புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை மாவட்டத்திற்கு, திருவள்ளூர் மாவட்டத்திற்கு, காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு அங்கே நிவாரணம் வேண்டும், 22,000 கோடி ரூபாய் கேட்டிருக்கார். சரி, நல்லதுதான். நான் முதலமைச்சர் கேட்க விரும்புகிறேன், டெல்லி செல்கிற போது இங்க விவசாயி தற்கொலை செய்து கொண்டது உங்களுக்கு தெரியாதா? பத்திரிகை செய்தி வரலையா? தமிழ்நாடு வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறது, குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டு வருகிறது, அது முதலமைச்சருக்கு தெரியாதா? அதிகாரிகள் சொல்லலையா? ஐயா, அந்த அதிகாரி உங்க நீங்க முதலமைச்சராக பதவியேற்று இருக்கிறீங்களே, முதல் செயல்படுறீங்களே, உங்க அறைக்காரிகளை அங்க இருக்கக்கூடிய தலைமை செயலாளர் முதலமை அமைச்சர்களுக்கு அடுத்ததாக மிகப்பெரிய அதிகாரி ஏஎம் சொன்னார், ராம்மோகன் ராவ், அந்த தலைமை செயலாளர் அறையில அங்க வருமான வரித்துறை அங்க ரெய்டு பண்றான், அவரு சொல்லலையா? டெல்லிக்கு சென்ற மாநில முதலமைச்சர், பிரதமரை சென்ற முதலமைச்சர் அங்கே வறட்சியை பற்றியோ விவசாய தற்கொலை பற்றியோ அதிர்ச்சி விவசாய மாரடைப்பு இறந்து போற அந்த விவசாயிகளை பற்றி இது சொல்லாது மட்டுமல்ல, அவர் இதை பற்றி ஒண்ணுமே பேசல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்ல விரும்புகிறேன், இங்கே மாநில அமைச்சரவை, மாநில அரசாங்கமும் வறட்சி பற்றி பேசுவதில்லை, நிவாரணத்தை பற்றி பேசுவதில்லை, விவசாய தொழிலாளிகள் பற்றி கவலைப்படவில்லை, விவசாயிகளை பற்றி கவலைப்படவில்லை. இந்த பின்னணிகள் தான் தோழர்களே, தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக, விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக அவர்கள் முடிவெடுத்திருக்க வரக்கூடிய 28ஆம் தேதி ஒரு நாள் போராட்டம் அல்ல, இங்கே தமிழகத்தை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக அறிவித்து வறட்சி நிவாரணம் தருவதற்கு மாநில அரசாங்கம் முன்வரவில்லை என்றால், அந்த வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக அறிவித்து நிவாரணம் அறிவிக்கின்ற வரையில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக, விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக ஒரு காத்திருக்கும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அத்தகைய மகத்தான போராட்டத்தை வெற்றியடை செய்வதற்கு தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விவசாயிகளுக்கு ஆதரவாக, விவசாய தொழிலாளருக்கு ஆதரவாக உறுதியாக இருப்போம் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அரசு நிர்வாகத்திற்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதல்ல. 2013ஆம் ஆண்டு அங்கே நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டத்து மக்கள் பாதிக்கப்பட்ட போது, வறட்சியால் பாதிக்கப்பட்ட போது அன்னைக்கு முதலமைச்சர் அம்மை ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க. நாகை மாவட்டத்தில், தஞ்சை மாவட்ட, திருவாரூர் மாவட்டத்தில் அங்கே மாவட்ட ஆட்சி அலுவலகம் உள்ளதாக 2013ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி ஒரு முற்றுகை போராட்டம் துவங்கியது. ஒரு நாள் போராட்டம் அல்ல, வறட்சி வாரத்தை மாநில அரசாங்கம் அறிவிக்கின்ற வரையில் அத்தகைய போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்து நீங்க கலந்து கொண்ட போராட்டம், அந்த போராட்டம் ஜனவரி 7ஆம் தேதி போராட்டம் என்பது ஜனவரி 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி அங்கே நாகப்பட்டினத்தில் கலெக்டர் ஆபீஸ், திருவாரூர்ல கலெக்டர் ஆபீஸ், தஞ்சாவூர்ல கலெக்டர் ஆபீஸ், இந்த மூன்று மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் என்பது அங்கே ஸ்தம்பித்திருக்கக்கூடிய மகத்தான போராட்டம் நடைபெற்ற போது வேறு வழி இல்லாமல் மாநில முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வறட்சி அளிக்க அறிவித்த பிறகுதான் அந்த போராட்டம் என்பது நிறைவு பெற்றது. நான் ஆட்சியருக்கு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன், அதைவிட பலமான அன்று அந்த மூன்று மாவட்டங்கள் அன்னைக்கு வறட்சி. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடும் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறது, குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 28ஆம் தேதி தமிழ்நாடு விவசாய சங்கம், விவசாய துறையாக ஆரம்பிக்கக்கூடிய அந்த போராட்டம் ஆரம்பிக்கிறது. மாநில அரசாங்கம் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலம் அறிவித்து அங்கே நிவாரணம் அளிக்கவில்லை என்றால் 2013ஆம் நடைபெற்றதை விட ஒரு போர்க்குணமிக்க போராட்டம் என்பது நடைபெறும் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இதுதான் மாநில அரசாங்கம், மத்தியில் ஒரு மோடி மஸ்தான அரசாங்கம். தோழர்களே, வறட்சியால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற போது, விவசாய தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற போது, இன்னொரு புறத்திலே மோடி அரசாங்கம் கடந்த நவம்பர் 8ஆம் தேதி 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லா நோட்டு என்று அறிவித்த பிறகு இன்று நாடே ஸ்தம்பித்து நிற்கிறது. கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது.
ஏற்றுமதி இறக்குமதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் பொருளாதாரம் என்பது கடும பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்ற போது நாம் சொல்லல சில உங்களுக்கு தெரியாதல்ல, முன்னாள் அந்த ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராமஜன் பேர்ல இது அவரு சொன்ன யாரு சொன்னா பேர் ஒரு இதுல வலைதளத்தில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வரலாற்று பல பேர் பத்திரிகையில் எழுதுறாங்க, மோடி இந்த பிரதமராக இருக்கக்கூடிய மோடி சிறு வயதில் டீ வித்துதான் சொல்றாங்க. அந்த சமூக வலயத்தில் வந்த செய்தி என்பது அவர் டீ வித்தாரோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு இந்திய நாட்டை வித்துட்டு இருக்காரு மோடி. இது ஒருபோதும் அனுமதிக்க கூட சொல்லக்கூடிய அடிப்படையில் ஒரு புறத்தில் வறட்சி, மறுபுறத்தில் செல்ல நோட்டு பிரச்சனை. தோழர்களே, மாதாந்திர ஊதியம் வாங்கக்கூடிய ஊழியர்களாக தொழிலாளிகளாக இருந்தாலும், வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், சிறு தொழில் நடத்துபவராக இருந்தாலும், ஒட்டுமொத்தமாக தமிழகம் மற்றும் நாடு முழுவதும் ஒரு கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. ஒரு புறத்திலே மத்திய அரசாங்கம் அதன் நடவடிக்கை என்பது பொருளாதாரத்தை மட்டும் உழைக்கும் மக்களை கடுமையாக பாதித்திருக்கிறது, ஏழைகளுக்கு பாதித்திருக்க. மறுபுறத்திலே மாநில அரசாங்கம் என்பது செயல்படாத மாநில அரசாங்கம் வருகிற போது தமிழகத்து மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து, மாநில அரசாங்கத்தை எதிர்த்து, இரண்டு அரசுகள் கடைபிடிக்கக்கூடிய மக்களுடைய கொள்கையை எதிர்த்து தோழர்களே, அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி 7ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மத்திய அரசுக்கு எதிராக, மாநில அரசுக்கு எதிராக வலுவான ஒரு மறியல் போராட்டத்தை நடத்துவதென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவெடுத்திருக்கிறது. அத்தகைய போராட்டம் நடைபெறுகிற போது இதே மண்ணிலே 48 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த வீரவின்மை தியாக விவசாயிகளை பாதுகாப்பதற்காக, விவசாய தொழிலாளிகளை பாதுகாப்பதற்காக, கோரிக்கை வென்றெடுப்பதற்காக எந்த அளவுக்கு வீரத்தோடு போராடினார்களோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி டெல்டா மாவட்டத்து மக்கள் மட்டுமல்ல, தமிழகம் இருக்கும் ஒழிப்பாளி மக்களை பாதுகாக்க, தீண்டாமைகள் ஒழிப்பதற்காக வலுவான போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.